மயக்கங்கள் மலர்ந்திருக்கின்றது. சனிக்கிழமை பொழுது சொந்தங்களையும் வணக்கம் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய எல்லோருக்குமே பொதுவான இறைவனை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவோர் இன்னும் பலவாக புதிய பல தொழில்களை தொடங்கும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி சார்பாகவும் அழகான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து நாங்கள் பேசிக் கொள்வது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் அதே போல இன்றைக்கும் ஒரு சிறப்பான தலைப்போடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதலாக என்னோடு இன்றைய தினமும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை தொகுத்து விளங்குவதற்காக கலைகம் வந்திருக்கும் கிரியை முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கிரி. வணக்கம் மனோஜிகா. சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். சனிக்கிழமை பொழுதொன்றிலே வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் மனோஜிகா சொன்னது போல பிறந்த தினம், திருமணம் இணைந்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போல் திருமண ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடக்கூடியவர்கள், இன்னும் இல்லங்களுக்குள்ளே நல்ல பல காரியங்களை செய்யப்போகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மனங்களைப் போல அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நிறைவடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கடவுளை இந்த காலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டும் நாங்கள் நாட்டு நடப்புகளை பற்றி பேச வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அந்த விடயங்களை பேசிவிட்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கலாம். குறிப்பாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சில விடயங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய மரண செய்தி அல்லது மரண அனுதாபம் நடக்கிற பொழுது அரசியல் பிரச்சனைகளை பேசக்கூடாது என்கிற மரபை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீறியிருப்பதான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதை சாணக்கியன் மற்றும் மே சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பதாக இருக்கிறது. அதே போல இந்த கருத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சாணக்கியன் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற விடயத்தையும் கேட்டிருப்பதான செய்திகளை பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல 9ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கி 9ஆம் தேதிக்கு பிறகு, அமைச்சர்கள் ஒருவரும் மரண பயத்தில் இருப்பதாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொல்லியிருப்பதான செய்தியையும் நாங்கள் இங்கே பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த குழந்தைகள் தொடர்பாக பெற்றோர்கள் அக்கையோடு செயற்பட வேண்டும் என்பதற்கான சில செய்திகளை பார்க்கலாம். முழங்காவில் பகுதியிலே 1 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று கதிரையில் இருந்து விழுந்து மரணமாக இருப்பதான செய்தி நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. அதே போல வவுனியாவிலே இளம் யுவதி ஒருவர் கிணற்று கொண்டு கண்டெடுக்கப்பட்டதான செய்தியும் இருக்கிறது. இதைவிட முக்கியமாக மரபு சார்ந்த விளையாட்டுகள் நடக்கிற பொழுது அங்கே வன்முறைகள் என்பது தோற்றம் வரும். அந்த வன்முறைகள் தோற்றம் பெறுகிற பொழுது அவற்றை சுமூகமாக நிவர்த்தி செய்தல் பூர்த்தி செய்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் புதுக்குடியிருப்பை சேர்ந்த, அதாவது புதுக்குடியிருப்பு ஒயிலங்குளத்தைச் சேர்ந்தவர்கள் மன்னாரிலே சென்று நொச்சிக்குளம் பகுதியிலே சென்று அந்த தகராறில் ஈடுபட்ட பொழுது ஒரே உறவினர்கள் 6 பேரிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டுக்காயங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் மரணமாகி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நேற்றைய தினத்திலே சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதே போல இந்த பாடசாலைகளை பொறுத்தவரையிலும் அரசு நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய திங்கட்கிழமை விடுமுறை தினமாக, அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தொழிலுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கும் என்றால், ஒரு நாளுக்காக வெளி மாவட்டங்களில் சென்று வரக்கூடியவர்கள் தங்களுடைய பயணச் செலவுகளை சுதாகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல விடயங்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினத்திலே பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே, அதாவது விலை கட்டுப்பாட்டு அணியினர் வந்து பரிசோதனை செய்திருந்தார்கள் என்றால், பலர் பெட்ரோல் அந்த எரிவாயு எரிபொருட்களை பதுக்க வைத்திருப்பதாக செய்தி வழியாக நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலிருந்து அணியினர் பரிசோதனை செய்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கபடி அவர்கள் இன்றைய தினம் இலகுவான முறையில் இந்த எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. செய்தி ஒன்று பதிவாகி இருந்தது, அதாவது நாங்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம், மன்னார் பகுதியில் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டு இருந்த நிலையில் 4 உயர் ரக ஆடுகள் வந்து மீட்கப்பட்டது மன்னார் காட்டில் இருந்து. அது ஒரு கிழமைக்கு முன்னதாக நடத்தப்பட்ட அந்த பரிசோதனையில் அந்த சோதனை நடவடிக்கைகளின் போது அது மீட்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீர்களாக இருந்தால் இந்தியாவிலிருந்து மன்னார் கடற்பகுதி வரையாக கொண்டு வரப்பட்ட 50 நல்ல இனக்கோழிகள், அதாவது இந்த வெள்ளடியின் கோழி வகையைச் சேர்ந்த அந்த 50 கோழிகள் இந்தியாவிலிருந்து மன்னார் பகுதியினூடாக இங்கே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் அதை கடற்படையில் இறங்கிய ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது இந்த குழுவினர் வந்ததை அவதானித்த போது அந்த கோழிகளை நடுக்கடலிலே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இதை எங்களுடைய கடற்படையினர் மீட்டதாகவும் 50 கோழிகள் அதில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆகவே எல்லா இடங்களிலும் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதே போல கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து கூட அதிகளவாக இந்த கோழிகளினும் பல விடயங்கள் கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதே போல எங்களுடைய இடங்களிலும் பல திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகி ஒவ்வொரு நாளும் செய்திகளில் இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய உடமைகளின் மீதும் அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கிரி. என்று சொன்னால் இன்றைக்கு விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நாங்கள் சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாதவர்களாக அதிகளவு பஞ்சத்தில் போகின்ற நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் வந்து தங்கச்சங்கிலிகள் அறுப்பு இன
இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் கால்நடைகளை களவாடுகின்ற ஒரு கும்பலம் சுத்தி திரிவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் தான் எங்களுடைய உடைமைகளிலும் அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமைகளையும் நாங்கள் தான் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களாக நாங்கள் இருக்கின்ற போது எத்தனை மணிக்கு எங்களுடைய பிள்ளைகள் வெளியில் செல்லுகின்றார்கள், வெளியில் வருகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் அதிகளவாக அந்த கண்காணிக்கின்ற நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு எல்லாமே களவாடப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளும் அங்கே கடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாளைக்கு எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நாங்கள் யோசித்து கொண்டு எந்த விதமான பயனும் இல்லை எங்களுக்கு, இந்த தீர்வுகளை நாடி எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வரப்போவதில்லை கிரி. ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. அதை விட இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பதிவிட்டுக் கொள்ளலாம். இந்த இடத்திலே தேவையான விடயம் கூட, இந்த மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு என்கின்ற செய்திகள் பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த சுகாதாரத்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள், எந்த விதமான மருந்துகளும் தட்டுப்பாடு இல்லை, மாற்று மருந்துகள் கைவசம் இருப்பதான செய்தியை பார்க்கிறோம். இது ஓரளவு மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு பல விடயங்களை, பல செய்திகளை நாங்கள் இந்த காலையிலே சொல்லிக் கொண்டு போகலாம். நாட்டு நடப்பு தெரியாமல் விட்டுவிட்டால் நாங்கள் என்ன நடக்குது என்று தெரியாமலே இருந்துவிடும். அதே போல இந்த எரிபொருள் அதாவது எரிவாயு பிரச்சனையின் காரணமாக லிட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் தலைவர் அவர்கள் பணியை தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விலகி இருப்பதான செய்தியையும் பார்க்கிறோம். அதே போல இந்த சர்வதேச பக்கம் நாங்கள் திரும்பி வருகிற பொழுது இப்பொழுது பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம். இந்த யுத்தத்திலே இலங்கையும் ஒரு கட்டத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுது. இருந்தாலும் அது சட்ட வல்லுநர்களுடைய அந்த திறமையினாலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால் அந்த சிக்கல் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே இப்போது இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு இன்னும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அடுத்த கட்ட நிலை என்பது எது என்பதாக கேள்வியாக மாறிவிடும். ஆகவே இந்த பிரச்சனையோடு இப்பொழுது உக்ரைனிய படை வீரர்கள் ஒரு மாற்று வியூகத்தை போர்க்களத்திலே உருவாக்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த மோட்டார் சைக்கிள்களிலே யவலின் பீராங்கிகளை கொண்டு வந்து அதை ரஷ்ய கவச வாகனங்கள் மீது தாக்குகிற அந்த மாதிரியான ஒரு செயற்பாடை இப்பொழுது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருப்பதையும் இங்கே மறப்பதற்கில்லை. அதே போல பார்க்கிறோம், ஒரு கைத்தொலைபேசியை வைத்துக் கொண்டு ஒரு இணைய வழி தொடர்பாளர்களாக அவர்களுடைய என்னென்ன வகையான ஆயுதங்களுக்கு அல்லது என்னென்ன ஆயுத தளபாடங்களுக்கு எந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை கூட அந்த செய்திகளூடாக இங்கே தகவல் அனுப்பப்பட்டு அது ரஷ்யாவினுடைய இராணுவ படையினது ஆயுதங்களை தாக்கிக் கொண்டிருப்பதான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலை இப்படியே தொடர்பாக இருந்தால் இன்னும் இன்னும் இருளுக்குள்ளே மூழ்கப் போகிற உலகமாக மாறிவிடும் என்பதையும் இந்த காலையில் நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே அது பற்றி பேசுவதற்கான விடயத்தை பார்க்கிற பொழுது இந்த தொழில் வாய்ப்பு, சுயதொழில், வறுமை ஒழிப்பு இவையெல்லாம் நாங்கள் வார்த்தைகளில் பேசிவிட்டு போவதில் எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் இதை நாங்கள் எங்களுடைய வாழ்வியலுக்குள் எப்படி கொண்டு வர முடியும், அதை கொண்டு வருவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி மற்றவர்களை உள்ளீர்த்துக் கொள்வதற்கு அல்லது மற்றவருடைய வறுமையை போக்குவதற்கான எவ்வகையான வழித்திட்டங்களை அல்லது வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளப் போகிறோம், இந்த செயற்பாடுகள் நாட்டினுடைய இறக்குமதி பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்கிற விடயத்தை நாங்கள் அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த சுய தேவை பொருளாதாரம் அல்லது சுய தொழிலினுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கெல்லாம் பெரும்பாலானவர்கள் அவ்வாறான சுய தொழில் செய்வதற்கு முயற்சியாளர்களாக இல்லாத ஒரு வறுமை நிலைக்குட்பட்ட நிலைமை இருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த தலைப்போடாக பேசப் போகிறோம். ஏனென்றால் ஒரு காலத்திலே ஆசியாவினுடைய களஞ்சியமாக இலங்கை இருந்திருக்கிறது, அது மன்னராட்சி காலத்தில். ஆகவே இங்கிருந்து அவ்வளவு தூரம் நெல்லை நாங்கள் பாதுகாத்து பதப்படுத்தி நாங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்தவர்களாக இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான உணவு பஞ்சமோ பொருளாதார பஞ்சமோ ஏற்படவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு எங்களுடைய வீடுகளுக்குள்ளே சுய தேவை பொருளாதாரம் அல்லது சுய தொழிலோடு சேர்ந்த பொருளாதார கொள்கைகள் எங்களிடம் இருந்தது. அதை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தியிருந்தோம். இன்றைக்கு எல்லாம் அது மாறி இருக்கிறது என்றால் அதற்கான காரணங்களை தேடி செல்ல வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒன்று. நிச்சயமாக கிரி. அதாவது சுய தொழில் என்கின்ற போது நாங்கள் அதிகளவாக யோசித்துக் கொள்ளுகின்றோம். அதிகளவான முதலீடுகள் இதற்கு தேவை. நாங்கள் இந்த சுய தொழிலை எல்லாம் எவ்வாறு முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி ஆனாலும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிரி, எங்களிடம் அந்த அதற்கான வளங்கள் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வளங்களை எல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்த தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு எங்களுடைய பிரதமர் கூட கூறியிருந்தார், அதாவது வெற்று காணிகளில் எல்லாம் பயிரிடக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள், இந்த வீட்டு தோட்ட செய்கையை வந்து அதிகளவாக மேற்கொள்பவர்களாக இருக்கும்
செய்யுங்கள் என்று சொன்னால், இனி வரப்போகின்ற காலங்களில் இந்த சுய தொழில்கள் இந்த வீட்டு தோட்ட செய்கைகளை நாங்கள் அதிகளவாக முன்னெடுக்கின்ற போதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய நிமிடங்களுக்கு ஏற்பவாறு இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவாறு தயாராகிக் கொள்ளலாம் என்ற விடயத்தையும் முன்வைத்திருந்தார்கள். அது ஒரு உண்மையான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய எங்களிடம் இருக்கக்கூடிய முதலீடுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய சுய தொழில்கள் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. சுய தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் என்று சொல்லி அதிகளவாக இன்றைக்கெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சென்று இந்த சுய தொழிலையும் முன்னெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக எங்களிடம் இருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிலவற்றை வைத்துக் கொண்டு நாங்கள் கிரி இந்த சுய தொழிலை மேற்கொள்ளலாம். அதாவது பெண்களை நாங்கள் இதற்கு உதாரணமாக எடுத்து பேசுவோம் வளமையாகவே. அதாவது பெண்கள் என்று சொல்லுகின்ற போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்கள் அதாவது கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி ஏதாவது செய்யக்கூடிய இந்த கைவினை சார்ந்த பொருட்களை வந்து தயாரித்து அதனை வந்து சந்திப்படுத்துகின்ற போது அதனூடாக வருகின்ற அந்த வருமானத்தை கொண்டு இன்னும் இன்னுமாக நாங்கள் அந்த சுய தொழிலை அதிகரித்துக் கொள்வர்களாக மாறிக்கொள்ளலாம். இன்னும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வீட்டிலிருந்து இந்த தையலை மேற்கொள்ளுதல் இன்னும் அழகு சாதன கற்கிணறிகளை நாங்கள் முடித்துவிட்டு அதனூடாக ஒரு சுய தொழிலினை நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும். வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும். இன்னும் நிறைய தொழில்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வீட்டிலே இன்றைக்கெல்லாம் நாங்கள் அதிகளவாக பார்க்கின்ற போது இந்த பனி சார்ந்த உற்பத்திகள் பனியினூடாக கிடைக்கப்பெறுகின்ற இந்த பனை ஓலைகளினால் பின்னப்படுகின்ற அந்த பெட்டிகளாக இருக்கலாம், இன்னும் அழகி தரக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு இந்த சுய தொழிலூடாக மேற்கொள்ளுகின்றோமா என்று சொன்னால் அதிகளவாக குறைந்து வருகிறது என்று சொன்னால் அதனூடாக அதனை பொறுமையாக இருந்து செய்பவர்கள் அதனுடைய தாற்பரியங்களை அறிந்து செய்கின்ற சமூகத்தினுடைய அதாவது சமூகத்தில் வாழுகின்றவர்களுடைய நிலையானது இன்றைக்கு குறைந்து கொண்டுதான் செல்லுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் அதிகளவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேறு விதமாக முதலீடுகளை முன்வைத்து அதனூடாக வளர்ச்சி பெறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவ்வாறு எங்களிடம் கிடைக்கக்கூடிய எங்களுடைய வீட்டிலிருந்து பெறக்கூடிய இந்த வளங்களை கொண்டு நாங்கள் சின்ன சின்னதாக இந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்போமாக இருந்தால் அதன் பிற்பாடு நாங்கள் வளர்ச்சி அடைபவர்களாகத்தான் இருந்து கொள்ள முடியும். இது எங்களிடம் எதுவுமே இல்லை, எங்களிடம் முதலீடுகள் இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து புலம்பிக் கொண்டு இருப்போமாக இருந்தால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டோம். வீட்டிலேயே தான் புலம்பிக் கொண்டு இருப்பவர்களாக இருந்து கொண்டிருப்போம். வறுமையும் தான் அதிகரித்து கொண்டிருக்கும். இன்றைக்கு எல்லோருமே இந்த விவசாயத்தை எடுத்து பாருங்கள். அதாவது வீட்டில் செய்யக்கூடிய இந்த வீட்டு தோட்ட செயற்பாட்டை எடுத்து பாருங்கள். இது கூட ஒரு சுய தொழிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது வீட்டிலே இருக்கின்ற ஏதாவது அதாவது நாங்கள் சாப்பிட்டு போடுகின்ற அந்த பிள்ளைங்களினூடாக வருகின்ற அந்த விதைகளாக இருக்கலாம். இன்னும் நாங்கள் காய வைத்து எடுக்கின்ற அந்த விதைகளை எடுத்து நாங்கள் ஒரு இடத்திலாக பயிரிடுவோமாக இருந்தால் அதாவது வீட்டிலே இருக்கின்ற ஒரு வெற்று காணி ஒன்றில் நாங்கள் அவற்றை பயிரிட்டு வளர்ப்போமாக இருந்தால் அதனூடாக வருகின்ற பயன் என்பது ஒன்று மரக்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம். இன்னும் அதனூடாக வருகின்ற அந்த பயன்கள் என்பது நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் இன்னும் அதிகளவாக எங்களுக்கு பயன் கிடைக்கிறது என்று சொன்னால் அதனை நாங்கள் சந்தைப்படுத்தல் செய்யலாம், சந்தையில் கொண்டு போய் விற்கலாம். அதனூடாக எங்களுக்கு வருமானம் கிடைக்கப்படுகின்றது. அந்த வருமானம் கிடைக்கப்படுகின்ற போது கிரி அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னும் இன்னுமாக அந்த தொழிலை ஊக்குவிப்பு செய்யலாம், அதில் இன்னுமாக நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் இல்லையா? உண்மைதான். அதாவது ஓடுமீன் ஓடி உருமீன் வருவரையும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்வார்கள். அது பெரும்பாலானவர்கள் அது என்னது பெரிய மீனுக்காக கொக்கு காத்திருக்கிறது என்பதுதான் இவருடைய பொருளாக இருக்கிறது. அதுவும் அவருடைய பார்வையிலே அது உண்மையாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே வறுமீனை பிடித்து கொண்டு வாழ பழகுதல் என்பது அது எல்லோருக்குமே வாழ்க்கைக்கான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இருந்தது உருமீன் வரும் வரையும் வாடி இருக்கும் கொக்கு என்பது அது பொறுமையாக இருந்திருக்கிறது. ஒருவேளை வராமல் விட்டுவிட்டால் கொக்கினுடைய வாழ்க்கை என்பதும் வாடித்தான் போய்விடும் என்பது யதார்த்தமாக சொல்லப்பட்டபடி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஆரம்ப காலத்தை ஒப்பிட்டு அல்லது உதாரணம் காட்டி பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அந்த வாழ்வியல் முறை என்பது எங்களிடம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை முறை விவசாயத்தோடு சேர்ந்ததான வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது. அப்பொழுது அவ்வாறான வாழ்க்கை முறையிலே நாங்கள் வீடுகளுக்குள்ளே என்ன மாதிரியான விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை சரியாக செய்தோம். உதாரணமாக பார்க்கிறோம் கோழி வளர்ப்பு என்பது கூட ஒரு
சுய தேவைக்குடைய அல்லது சுய பொருளாதார கொள்கையை அல்லது சுய தொழிலாக இருக்கிறது. பெரும்பாலான பெண்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொள்கிறபோது கரப்பு கூடுகளுக்குள்ளே கோழியை அடைத்து வைத்து வளர்த்து நிலக்கூடுகளெல்லாம் அமைத்து அங்கே கோழி சேவல்களை விற்பனை செய்வார்கள், பேட்டுக்கோழிகளை விற்பனை செய்வார்கள், கோழி குஞ்சுகளை விற்பனை செய்வார்கள், முட்டையை விற்பனை செய்வார்கள். இப்படி விற்கிற பொழுது அவர்களுக்கான வாழ்க்கைக்கு தேவையான செலவு என்பது வீட்டுக்குள்ளே நிவர்த்தி செய்யப்படுகிற பொழுது அவர்கள் எந்த விதமான பணவீக்கம் அல்லது எந்த விதமான நாட்டுடைய பொருளாதாரம் நல்கின்ற பொழுது எதையுமே கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இல்லாமல் இருந்தால் அவை மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைகளும் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதும் அலங்கார பொருட்களை அள்ளி வீசி விட்டு அள்ளி வைத்து விட்டு வருமானம் தரக்கூடிய அந்த மார்க்கங்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்துவிட்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் வறுமை கோட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் அல்லது நாடு பொருளாதார கொள்கையில் அடிபட்டு கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கோம். அதெல்லாம் முட்டாள்தனமான வசனங்கள் வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அலங்கார பொருட்களால் எங்களுடைய வீடுகள் அலங்காரமாக இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, இருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் அதனால் எங்களுடைய உடலுக்கும் அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன ஆகிவிடப் போகிறது என்று கேள்வி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் எந்த விதமான பயன்களும் இல்லை, நடக்கப் போவதில்லை. இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சிரட்டைகளை பயன்படுத்தி விட்டு இவ்வளவு காலம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கெல்லாம் இந்த சிரட்டையை பயன்படுத்தி கொண்டு வெளிநாட்டுக்கு தன்னுடைய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து அதிகளவான லாபத்தை பெற்று தான் மட்டுமன்றி அங்கே இருக்கக்கூடிய இளம் யுவதிகளுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து, பகுதி நேரமாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து கொண்டு தன்னுடைய முயற்சியை விஸ்தீரணமாக கொண்டு செல்லக்கூடிய இந்த சிரட்டையிலே கைப்பணி பொருட்களை செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவரோடு பேசுகிற பொழுது அவருடைய என்பது வித்தியாசமாக இருந்தது. ஒரு காலத்திலே அடிபட்டு போய் எதுவும் இல்லை என்று இருந்தவருக்கு ஏதோ ஒரு மூலதனம் ஏதோ ஏதோ ஒரு பக்கத்திலே ஒரு முயற்சி ஒன்று இருந்தது, அதை பயன்படுத்த இன்றைக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கார். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால் சிரட்டையிலிருந்து இப்படி லட்சங்களை உருவாக்கிக் கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி கேட்பவர்களுக்கான பதிலாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அது பேசியது அவருடைய வாழ்க்கை அந்த தொழிலுடைய இன்றைக்கு எந்த விதமான கஷ்ட துன்பம் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொன்னார். என்னவென்றால் அவருடைய விடாத முயற்சி, ஒரு தொழிலே நிச்சயமாக தான் முன்னேறும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அவர் உயர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுதும் எல்லோருக்கும் பின்னாலும் கடந்து வந்த கடினமான பாதைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகளவாக இந்த தொழில்களிலே வந்து தலைமை தாங்கிக் கொண்டு அதனை நடாத்துபவர்களாக இருந்து கொண்டார்கள். அங்கே பெண்களுக்கு தண்ணி போன்ற அங்கே கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், இன்னும் கஷ்டப்பட்டு வறிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தொழிலை வழங்குபவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அங்கே நாங்கள் கூட அதிகளவாக இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்திருப்போம். அதாவது அங்கே சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அவர்களுடைய அனுபவங்கள் என்பது முக்கியமாக இருந்து கொண்டிருக்கும். அங்கே பெண்கள் ஒரு தொழிற்சாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே வேலை செய்கின்ற பெண்களையும் சரி ஆண்களையும் சரி அவர்களுக்கு சமனான வேலைகளை கொடுத்து சமனான ஊதியத்தை வழங்கி அந்த தொழில் முயற்சிகளை எல்லாம் முன்னெடுப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் களிமண் என்று சொல்லி இந்த தென்னையிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தென்னை மட்டியாக இருக்கலாம், இந்த தேங்காய் உரிக்கின்ற போது வருகின்ற கொச்சி இருக்கலாம், அது எல்லாவற்றையும் தேவையற்ற குப்பைகளாக நாங்கள் சேர்த்து எரிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் அவை எல்லாவற்றையும் வைத்து மூலதனமாக பயன்படுத்தி அதற்காக ஒரு நிதியை முதலிட்டு அதனூடாக பல்வேறு ஏற்றுமதிகளை செய்து இன்றும் கூட அந்த தொழிற்சாலைகளை இயக்கிக் கொண்டிருப்பவர்களை நாங்கள் அதிகளவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு அனுபவங்களும் தான் இன்றைக்கு அவர்களையெல்லாம் நல்ல நிலையில் உயர்த்துவியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவருமே யோசித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கும். அதை எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு எங்களிடம் எது இருக்கிறதோ ஆரம்பிக்க முடியாதாகவே அந்த இடத்தில் கூட வருகின்ற தோல்விகளை சரி அடுத்ததாக இன்னும் நாங்கள் முயற்சித்து பார்க்கலாம் என்று சொல்லி அந்த முயற்சிகளை முன்னெடுப்பவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் பல நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கற்கைகளை வழங்குவதற்காக தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் கூட அதிகளவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் கூட எங்களுக்கான சுய தொழிலுக்கான அறிவு தேவைப்பட வேண்டுமாக இருக்கும்.
இருந்தால் நாங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொன்னால் நிறைய பேருடைய வழிகாட்டுதல் அறிவுரைகள் என்பது எங்களுக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த இடத்தில் சென்று நாங்கள் அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதனோடு அகவிழவு வடிவாக இந்த தொழிலை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், இதை எவ்வாறு நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும், எந்த காலநிலை இந்த பருவங்களின் போது இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவுரைகளை எல்லாம் பெற்று நாங்கள் இந்த தொழில்களை எல்லாம் நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் எல்லாம் அதாவது சொல்லிக் கொள்ளுவார்கள், செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லி வணங்கி அதிகளவாக தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சில தொழில்களை எல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது கிரி அந்த இடத்தில் நாங்கள் யோசித்துக் கொள்கிறோம், இந்த தொழிலை எல்லாம் பார்த்து இவர்கள் ஏதாவது ஏளனமாக கதைத்து விடுவார்களா என்று சொன்னால் இதை வந்து குறை கூறி விடுவார்களா என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்து எங்களுடைய பரம்பரையாக செய்து வரக்கூடிய தொழிலாக இருக்கலாம். அல்லது என்று சொன்னால் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குறைந்த முதலீட்டை போட்டு ஆரம்பிக்கின்ற அந்த தொழில்களை எல்லாம் ஏளனமாக சொல்லி கதைத்து விடுவார்களா என்ற ஒரு நோக்கப்பாட்டில் அந்த தொழில்களை எல்லாம் எங்களுக்கு தெரிந்தாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தவறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், அதாவது நாங்கள் செய்து கொள்ளுகின்ற தொழில் எங்களுடைய கைதான் எங்களுக்கு கை கொடுக்கும். மற்றவர்கள் எத்தனையோ பேசுவார்கள், எத்தனையோ கதைப்பார்கள், ஆனால் நாளைக்கு அவர்கள் வந்து கை கொடுப்பார்களா என்று சொன்னால் அது இல்லை. ஆகவே நாங்கள் தான் அந்த விடயத்தில் யோசித்து அந்த வருகின்ற சவால்களை எல்லாம் முறியடித்துக் கொண்டு இந்த வறுமையை எல்லாம் ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சுயதொழில்களை எல்லாம் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய வணக்கங்க விடல் நிகழ்ச்சியின் முதல் பகுதியான இன்றைய நாளை பகுதி காத்திருக்கின்றது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக பேசலாம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு இதே நாளில் நியூசிலாந்து தன்னுடன் குக் தீவுகளை இணைத்துக் கொண்டது. 1991 ஆண்டு இதே நாளில் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார். 1975 ஆண்டு இதே நாளில் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சத்யன் பிறந்தார். 1932 ஆண்டு இதே நாளில் தமிழக கருநாடக இசைக்கலைஞர் டி.வி. கோபாலகிருஷ்ணன் பிறந்தார். 1983 ஆண்டு இதே நாளில் இந்திய தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதி கன்சியாம் தாசு பிர்லா இறந்தார். 1995 ஆண்டு இதே நாளில் தமிழறிஞரான பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் கேப்டன். நிகழ்ச்சியோடு நேற்று நடந்தவைகள் எல்லாம் ஒரு வரலாறாக இருக்கிறது, ஆகவே அந்த வரலாற்று பகுதிகளை இன்றைய நாளில் பகுதி பார்த்திருக்கிறது. தொடர்ச்சியாக சொல்வார்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள்ன்னு சொல்வார்கள். ஆகவே இந்த கைத்தொழில் ரீதியாக நாங்கள் ஒவ்வொருவருமே பெரும்பாலும் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது சில வழிகளை அந்த முயற்சிகளை கைவிட்டு விடுவார்கள் என்பதும் யதார்த்தமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரையிலே மதுரா டிராவல்ஸ் அண்ட் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அவருடைய கதைகளை கேட்கிற பொழுது அந்த இப்படி ஒரு அதிசயமிக்க மனிதர்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவு அவருடைய அந்த பேச்சும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களும் எங்களை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்து அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் என்கிற கேள்வியை குழல வைத்திருக்கிறது. என்றால் எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் ஒரு இளைஞராக தெருவில் இருக்கக்கூடிய இந்த பஸ் தரிப்பு நிலையங்களிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களிலுமே நித்திரை கொண்டு எழும்பி தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தில் ஏதோ ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகின்றார். இந்த பாஸ்போர்ட்டுகளை விநியோகிக்கக்கூடிய ஒரு சம்பவ சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கிறது. 1000 ரூபாய் தனக்கு பணம் வழங்கப்பட இருப்பதான செய்தியோடு அவர் போகிற பொழுது இந்த பாலத்திலே போகிறதத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பாஸ்போர்ட்டுகளை அங்காலே ராமேஸ்வரத்தை தாண்டி அந்த பாலத்துக்கு அங்காலே கொண்டே கொடுக்க முடியவில்லை. ஆக இருந்தாலும் அவர் அந்த
தண்டாவளத்தின் ஊடாக நடந்து கொண்டு சென்று அந்த பாஸ்போர்ட்டுகளை அவரிடம் கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது மற்றவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்டுகள் வந்து சேரவில்லை. நான் இவரை நம்பி கொடுத்த அந்த 100 பாஸ்போர்ட்டுகளும் போய் சேர்கிறது. ஆகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அப்பொழுது அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிக உயர்தரமான ஒரு உணவு ஹோட்டல் ஒன்றுக்கு செல்கின்றார். ஆகவே உணவு விடுதி செல்லுகிற பொழுது அவருடைய கோலத்தை பார்த்து அவருக்கு அந்த உணவை கொடுக்காமல் அவருடைய அவரை புறந்தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் அப்பொழுது சபதம் எடுக்கிறார், இந்த இடத்திற்கு நான் வந்து காட்டுவேன் என்று காட்டுவேன் என்றார். பிற்பட்ட காலத்திலே அந்த மதுரா ஏஜென்ட்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இந்தியாவில் அதிகமான இந்த பஸ்களை வைத்து சொகுசு வாகனங்களை வைத்து ஓடக்கூடிய நிறுவனமாக அவருடைய நிறுவனம் மாறியிருக்கின்றது. அவர் அதே வேட்டி அதே ரப்பர் வாட்டாவோடு இன்று வரைக்கும் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். எந்த நிறுவனம் தன்னுடைய வேட்டியை காரணம் காட்டி அந்த விடுதிக்குள்ளே உள்ளுழையாமல் செய்ததோ அதே நிறுவனத்திற்கு சைன் வைக்கக்கூடிய அதாவது கையெழுத்தை போட்டு அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் பின்னாளில் என்கிற பொழுது அவர் சொன்னார். பிறகு சொன்னார், இன்றைக்கு தான் சாப்பிடக்கூடிய உணவு என்பது எவ்வளவு தூரம் பெருமதியான உணவாக இருந்தாலும் அன்றைக்கு அந்த 50 ரூபாய் பணத்தோடு அலைகிற பொழுது யாரும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டதன் அந்த வரியையும் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவருடைய பெருமை சொத்து மதிப்பு என்பதும் வளர்ச்சி என்பதும் வேறு விதமாக இருக்குது. அன்றைக்கு நினைத்திருந்தால் தான் இப்படி தெருவோரங்களில் இருந்ததனால் இப்போ இவ்வாறு இந்த மாளிகைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக விளங்கியும் என்று அன்றைக்கு நினைத்திருப்பாராக இருந்தால் இன்றைக்கு அவ்வாறு ஒரு முயற்சியாளனை அல்லது ஒரு தொழிலதிபரை கண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய நேர்காணலை பார்க்கின்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கை என்பது எப்படி ஒரு தொழிலாளியை உருவாக்குகிறது, அந்த தொழிலிலே எப்படி கண்ணியமாக நடந்து கொண்டால் அவருடைய உயர்ச்சி என்பது இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை வறுமையிலிருந்து மீண்டெழுந்திருக்கிறது என்பதை அவருடைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறது. ஆகவே வெறுமனை பேசுவதற்காக மட்டும் இந்த விடயங்களை சொல்வதல்ல, இதை நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்களும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணங்களை செதுக்கக்கூடியவை, அதைத்தான் நாங்கள் பார்த்த விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சரி. அதே போல வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் முன்னேறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகள் என்பது அவ்வளவு பேசக்கூடிய ஒன்றாக கொண்டிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு இன்றைக்கெல்லாம் வரலாற்றில் சாதனை புரிந்தவர்கள் என்றும் கூட பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் பரம்பரையிலிருந்து சில தொழில் அவர்கள் நிறுவன தலைவர்களாக இருந்தாலும் ஆனாலும் சிறு வயதில் அவர்கள் அத்தனை வறுமைகளுக்கு பின்னால் கல்வி கேட்கக்கூடிய காலத்தில் கல்வியையும் கற்று அதன் ஊடாக பிற்பாடு அங்கே கல்வி நேரத்தை முடித்து கொண்டு ஏதாவது ஒரு நிறுவனங்களில் அங்கே வேலை செய்தவர்களாகவும் இல்லை பத்திரிகை விநியோகிப்பவர்களாகவும் இருந்துதான் இன்றைக்கு இந்த அளவு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அன்றைக்கு தங்களுடைய மனங்களில் தளரப்பட்டிருந்தால் அந்த நிறுவனங்களுடைய தலைவர்களாகவும் இன்றைக்கெல்லாம் வரலாற்றில் பெயர் போற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்களாகவே அதைத்தான் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அதிகளவாக வந்து கொண்டிருக்கும். அந்த கஷ்டங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ பழகிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் நாங்கள் மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு பேசாமலே எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகிறது, நாங்கள் வறுமையில் தான் போகின்றோம், பணம் இல்லை ஒரு தொழிலை தொடங்குவதற்கு, எவ்வாறு இந்த பணத்தை பெற்றுக் கொள்வது, வங்கிகளின் ஊடாக சென்றால் எவ்வாறு இந்த பணத்தை தருவார்கள், என்ன எண்ணத்தை வைத்து என்னுடைய நிலையை எங்களுடைய தராதரத்தை வைத்து என்னென்றெல்லாம் இந்த பணத்தை தருவார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். சில முயற்சிகளை எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் எத்தனையோ இந்த சுயதொழில் வாய்ப்புகளுக்கான சுயதொழிலை வழங்குகின்ற நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதற்கான முதலீடுகளை வழங்குகின்ற வங்கிகள் கூட அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் கூட நாங்கள் சிறிய அளவில் வந்து சென்று பணத்தினை எடுத்துக் கொள்ளலாம். அதனூடாக நாங்கள் சிறிய தொழிலின் ஒன்றினை முன்னெடுப்பவர்களாக இருக்க முடியும். அந்த தொழிலை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆக இருந்தால் அங்கே நாங்கள் கடனாக பெற்ற பணம் என்பதை உடனடியாக நாங்கள் செலுத்திவிட்டு மீண்டும் மீண்டுமாக நாங்கள் வளர்ச்சியடைந்து எங்களுடைய சுயதொழிலில் வந்து அதிகளவாக முன்னேறுபவர்களாக இருந்து கொண்டிருக்க முடியும். நாங்கள் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலே இருந்து முதலாவதாக நாங்கள் ஒரு கணக்கி அதாவது ஒரு வங்கியில் சென்று ஒரு பணத்தை சிறுதொகை பணத்தை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அதை நாங்கள் ஒரு சுயதொழிலுக்காக முதலிடுகின்ற போது அதில் தோல்வி வந்து விட்டால் அந்த தோல்வியை நாங்கள் இணைத்துக் கொண்டு வருந்திக் கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடகங்களுக்கு தோல்வி வந்துவிட்டது, இனி நாங்கள் எவ்வாறு இந்த பணத்தை செலுத்துவது, இன்னும் இன்னும் நாங்கள் இதனில் முதலிட்டால் எங்களுக்கு தோல்விதான் வந்துவிடும் என்று சொல்லி அதனையே நினைத்து புலம்புவர்களாக இருந்து கொண்டிருக்கும். எந்த நாங்கள் தொழிலை செய்வோமாக இருந்தால் எந்த வெற்றியை நோக்கி பயணிப்போமாக இருந்தாலும் அதில் வந்து தோல்வி என்பது வரத்தான் செய்ய போகிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயணிப்பவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த சுயதொழில் என்று சொல்லுகின்ற போது இன்னும் நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசிக்கொள்ளலாம். நாங்கள் மாற்றுத்திறனாளிகளை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் இன்றும் கூட அதிகளவாக நிறுவனங்களின் ஊடாக தங்களுடைய சுயதொழிலை முன்னெடுப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளில் இருந்து சுயதொழிலை முன்னெடுப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கைவேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களுக்கான நிறுவனங்களின் ஊடாக ஒவ்வொரு வாசனை திரவியங்களாக இருக்கலாம், அதில்
பொருட்களின் முதலீட்டு அவர் தயாரிக்கக்கூடிய சின்ன சின்ன ஒவ்வொரு உபகரணங்களையும் தயாரித்து அவற்றையெல்லாம் தாங்களே சந்தைப்படுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பேருந்துகளில் எல்லாம் நாங்கள் அதிகளவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள். இவர்கள் எல்லாம் கையிலே ஒரு மூன்றாவது கோளாக இந்த ஊன்றுகோலை வெள்ளப்பிரம்பை வந்து கொண்டு வைத்துக்கொண்டு அந்த தாங்கள் தயாரித்த அந்த வாசனை திரவியங்கள் இன்னும் பல பொருட்களையெல்லாம் தாங்களே ஒவ்வொரு பேருந்துகளிலும் ஏறி இறங்கி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று விற்பனை செய்பவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கே இந்த இவ்வாறாக மாற்றுத்திறனையுடையவர்கள் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகின்ற இந்த மனிதர்களை எங்களை போன்று எல்லாவற்றையும் செய்கின்ற போது நாங்களே எல்லா வளங்களோடும் இருந்து கொண்டு செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கணும். இதுதான் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், எங்களிடம் நிறைய வளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை இறைவன் அழகாக படித்திருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொரு தொழிலுண்டாகவும் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க முடியும். நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். யோசித்து ஒன்றை செய்து கொள்வோமாக இருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாக இருக்க முடியும். இன்னும் வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு ஊக்குவிப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனூடாக இவ்வாறு எல்லாம் தொழில் செய்ய வேண்டும், இதனை இவ்வாறு முதலிட்டால் இதனூடாக நாங்கள் பயன்பெறலாம் என்று சொல்லி ஒவ்வொரு முதலீடுகளை முதலிட்டு அந்த தொழில்களை எல்லாம் செய்து கொள்பவர்களாக இருக்க முடியும். நாங்கள் வீட்டிலே அதிகளவாக இதனூடாக அந்த பயன்பெறலாம் கிரியதாவது நல்ல பயன் தரக்கூடிய மரங்களை நாட்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு தெளிமரத்தை நாட்டினோமாக இருந்தால் அதனூடாக கிடைக்கிற பயன் என்பது நிறையவாக இருந்து கொண்டிருக்கு. தேங்காய் கிடைக்கும், இன்னும் அதனூடாக பல்வேறு பயன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் தேங்காயை மட்டும் எடுத்துவிட்டு மிகுதி எல்லாவற்றையும் குப்பைகளாக போட்டு விடுகின்றோம். அதனூடாக கிடைக்கப்படுகிற மட்டை ஓலையாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் நாங்கள் தேவையில்லாத ஒன்றாக நாங்கள் எறிந்து விடுவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மட்டிக்கானால் அதனுடைய மதிப்புகள் என்பது அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது, விலைகள் என்பதும் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? உண்மைதான். என்றால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து வரக்கூடிய உச்சபட்ச பயன்களை பெறுவதற்கான முயற்சிகளை செய்யாத வரையிலே நாங்கள் முன்னேறப் போவது என்பது அது வெறும் காணல் நீராகத்தான் இருந்துவிடும். சாதாரணமாக பார்க்கலாம், கச்சான் கடைகளை கடந்து போகாதீர்கள், பூக்கடைகளை பார்க்காமல் சென்று விடாதீர்கள், பெட்டிக்கடைகளை எல்லாம் உங்கள் எண்ணங்களிலிருந்து விலக்கிவிட்டு சென்று விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாலும் என்னுடைய குடும்பத்தின் அத்தனை அங்கத்தவர்களும் காத்திருக்கிறார்கள். நீங்கள் அதிசொகுசு விடுதிகளில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் பாஸ் கூட என்னுடைய குடும்பத்தில் கிடைத்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் என்பது சாதாரணமாக சொல்லக்கூடிய விடயமன்றி. பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சின்ன சின்ன பெட்டி கடைகளுக்கு சென்று அவர்கள் பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேரம் பேசுகிற பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த அதிசொகுசு விடுதிகளுக்கு சென்று அதிகமாக உணவை பெற்றுக் கொள்கிறோம், அதிக செலவிலே உணவை பெற்றுக் கொள்கிறோம். அப்படி பெறுகிற பொழுது இந்த பெட்டி கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை கவனத்தில் எடுக்கிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால் ஒரு சுய தொழில் முயற்சியாளன் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு இந்த சமூகம் தன்னுடைய கைகளை நீட்டுகிற பொழுதுதான் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியவனாக இருப்பான். அப்படி இல்லாமல் போகிற பொழுது அவனுடைய முயற்சி என்பது தோல்வியாக மாறிவிடுகிறதோ என்ற எண்ணத்தில் அவன் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு வேறொரு தொழிலை நோக்கி செல்வான். இப்படி தன்னுடைய காலங்கள் தோறுமே இவ்வாறு மாறி மாறி ஏதோ ஒரு தொழிலை செய்துகின்ற பொழுது நிம்மதியாக ஒரு தொழிலை செய்து முயற்சியில் தன்னுடைய முயற்சியை வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய எண்ணப்பாடுகள் இருந்து அவன் விலகி விடுகிறான் என்பது எங்கள் எத்தனை பேர் பெட்டி கடைகள் இருக்கக்கூடிய அப்பத்தை வாங்கி சாப்பிடுகிறோம் அல்லது இடியப்பத்தை வாங்கி சாப்பிடுறோம் அல்லது இந்த வடையை வாங்கி சாப்பிடுறோம், எதுவுமே இல்லை. ஏனால் எங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த குளிர்சாதன அறைகளுக்குள் இருந்து கொண்டு மகிழ்ந்திருந்து வருவதைத்தான் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி இருந்தால் வறுமையில் இருக்கக்கூடியவன் தொடர்ச்சியாக வறுமையிலும் உயர்ந்திருக்கக்கூடியவன் செல்வந்தனாகவும் அப்படியே இருக்கக்கூடிய நிலை தான் தொடரும் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் யாருமே அவ்வாறான விடயத்திலே கவனம் செலுத்துபவர்களாக இல்லை என்பதும் ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயம். ஆகவே இந்த மாதிரி தொழில் முயற்சியாளர்களை எப்படி நிலையானவர்களாக மாற்ற முடியும் என்றால் எங்களுடைய கைகளுத்தால் இருக்கிறது. நாங்கள் பெரும்பாலானவர்கள் அதிகமாக பணம் இருக்கும், கொடுத்து உதவுவதற்கு எங்களுடைய மனம் எப்பொழுதுமே இடம் கொடுக்காது. ஏனென்றால் கொடுத்து விட்டால் அவன் என்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்னேறிடுவான்ற பயம் இருக்கிறது. ஆகவே அவ்வாறான பயம் ஒரு சமூகத்தை தொடர்ச்சியாக வறுமை நிலைக்குள்ளே கொண்டு போவதற்கான வாய்ப்பைத்தான் கொடுக்குமே தவிர வேறு எந்த விடயங்களையும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதே போல் நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு என்பது சாதாரணமாக என்றால் நாங்கள் தொழில் என்றவுடன் ஏதோ பெரிய அளவில் சிந்திப்பவர்களாக இருக்கிறோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அதுவெல்லாம் அல்ல விடயம். ஒன்றிலிருந்து தொடங்குங்கள், அது 100 ஆகும், 1000 ஆகும், 1,00,000 ஆகும் என்பது தொழில் முயற்சியாளர்கள் வெற்றி கண்ட தொழிலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி இல்லாத பொழுது எதுவுமே நடக்கப் போவது கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், மருதமனை என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு இடம், அதாவது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்புக்கு அங்காலே அம்பாறை,
இந்த அம்மாறை பகுதியில் மருதமனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு முஸ்லீம் பெண் சகோதரி தன்னுடைய கணவனை கைவிட்ட பின்னரும் தனக்கு ஒரு தொழில் 5000 ரூபாய் பணத்தோடு வீட்டிலே சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரங்களோடு தன்னுடைய தொழில் முயற்சியை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு இரட்டை சுமை இருக்கிறது. ஒன்று தொழிலை பார்த்து கொள்ள வேண்டும், மற்றது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளுடைய செயற்பாடுகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இரண்டு விடயத்திலும் தன்னுடைய கணவன் கைவிட்ட பின்னர் கூட அவர் நிர்பந்தத்தின் பேரிலேயே தன்னுடைய தந்தையார் செய்த தொழிலை செய்ய தொடங்குகிறார். அப்பொழுது இந்த சமூகம் இதை எப்படியெல்லாம் இவர் செய்துவிடப் போகிறார் என்கின்ற பல கேள்விகளை அவரிடம் கொடுத்திருந்தது, கேட்டிருந்தது. ஆனால் இதற்குமே அஞ்சாமல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் செயல்முறையிலே உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்தார். பல காலங்கள் ஓடிய பின்னர் தன்னுடைய அத்தனை பிள்ளைகளையும் படித்து பெரிய பெரிய இடங்களுக்கு கொண்டு சென்று விட்டார். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மாஸ்டர் டிகிரி செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் தான் எதிர்பார்த்தது போல படிக்க வைப்பதற்காக தொழில் செய்தார். இன்றைக்கு பல கோடி ரூபாய்க்கு பெறுமதியான சொத்துக்களை தன் வசம் வைத்திருக்கின்றார். அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண். அவர் வாகனம் ஓடுவதை அந்த சமூகம் எதிர்த்தது. அதனால் அவர் சொன்னார், ஒரு வரம்புகளை மீறி வாழ்வது என்பது இந்த சமூக கட்டமைப்புகள் எல்லாம் நாங்களாக வாழ்வதற்கு தானே. ஆகவே அதை உடைத்து கொண்டு வெளியே வருகின்றார். வந்த பிறகு தன்னுடைய அதாவது கிளை நிறுவனங்களை எல்லாம் அந்த இடத்துல பல இடங்களிலே ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இன்றைக்கு அந்த இனிப்பு சென்ற அதாவது துனியா ஸ்வீட் சென்டர்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த நிறுவனம் இன்றைக்கு எத்தனையோ கோடி பெறுமதியான சொத்துக்களையும் மின்சார உபகரணங்களையும் பயன்படுத்தி கொண்டு தொழிலை இலகுவாக்கியிருக்கிறார். பல கனவு நாள் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தொழில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மாத வருமானம் வேறு விதமாக இருக்குது. இங்கிருந்து பெண் தொழில் முயற்சியாளர்களுடைய அந்த கௌரவ விழாவில் கூட பல நாடுகளுக்கு சென்று விருதுகளை பெற்று வந்த ஒருவர். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு தன்னை கைவிட்ட கணவனை கூட தூக்கி வைத்து பார்க்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அந்த பெண் மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை என்னால் முடியும், நான் சாதித்து காட்ட வேண்டிய மனப்பக்குவம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழக்கூடிய சமூகத்திலிருந்து ஒருவர் வழி தருகிறார் என்று சொன்னால் அந்த மரபுகளை மீறாமல் தனக்கான வழியிலே சென்று சாதித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் இன்றைக்கு இன்னும் பலர் இருக்கின்றார்கள். நான் அந்த இடத்துல செல்லுகிற பொழுது காடை வளர்க்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள், அதிலும் இஸ்லாமிய சகோதரி பெண்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அந்த மரபுகளுக்குள் இருந்து கொண்டு முயற்சியை கைவிடாமல் இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் அல்லது ஏனைய பெண்கள் இன்றைக்கு இவ்வாறான தொழில் முயற்சிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லையாகவே வறுமை வந்து சேரும். நிச்சயமாக தழுங்கிறி. அதாவது எங்களுடைய பெண்கள் வந்து அதில் இறங்குவதற்கு கொஞ்சம் பயப்படுவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து நான் காலடி எடுத்து வைத்து விட்டால் என்ன விதமாக சமூகத்தில் எல்லாம் கருத்துக்கள் வரும், அல்லது இதை நாங்கள் செய்து விட்டால் என்ன விதமாக சமூகத்தினூடாக பேச்சுக்கள் வரும் என்று சொல்லி அந்த தொழில்களில் கூட தங்களுடைய முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு வந்து தயங்குபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கல்வி கற்ற எத்தனையோ பெண்கள் இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், அதாவது அந்த பெண்கள் எல்லாம் சில விடயங்களை வைத்து யோசித்து பார்க்க வேண்டும். அதை யோசித்து தங்களிடம் இருக்கின்ற அந்த கல்வி அறிவினை கொண்டு தங்களால் செய்யக்கூடிய அந்த சுயதொழிலை கூட செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறிக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்திருந்தேன். அதாவது அந்த பெண் வந்து கல்வி கற்று ஒரு பட்டதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். பட்டதாரியாக இருக்கின்ற போது அங்கே வேலையில் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிற போது திடீரென ஒரு யோசனை வருகிறது. ஒரு வெற்று காணி அவருடைய வீட்டில் இருக்கின்றதா, அந்த காணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிர்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஒரு புறமாக பயிர் செய்கின்ற போது இன்னொரு விதமாக இன்னொரு யோசனை வருகிறது. அந்த பயிர்களை செய்து அதனூடாக கிடைக்கப்பெறுகின்ற நல்ல பயன்களை எல்லாம் அவர் வந்து விற்பனை செய்கிறார், சந்தைப்படுத்துகின்றார். அதன் பிற்பாடு வருகின்ற கழிவு பொருட்கள், அதாவது கழிவு பழங்கள், கழிவு மரக்கறிகளை வைத்து அதை வந்து வீணாகின்றது. அதையெல்லாம் என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற போது மீண்டுமாக அவர் யோசிக்கின்றார். ஒரு தாராவளப்பாக இருக்கலாம், இன்னும் ஒரு கோழி பண்ணியாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு இடத்தில் ஆரம்பிப்போம் என்று சொல்லி அந்த பண்ணைகளை எல்லாம் ஆரம்பித்துக் கொள்ளுகின்றார். அதனூடாக வருகின்ற கழிவுகளை எல்லாம் அந்த கோழிகளுக்கு அவர் போடுகின்றார். அந்த போட்டு வளர்க்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண்ணையானது வீழ்ச்சியடைந்து நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய பண்ணையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பட்டதாரியாக இருக்கின்றார் படித்து, ஆனாலும் அங்கே வேலை இல்லை என்றதன் காரணமாக தான் ஒரு சுயதொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அது எல்லாவற்றையும் கண்காணிப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதன் பிற்பாடு அங்கே வேலைக்கு வந்து ஆட்களை அமர்த்துகின்றார். தன்னை போன்ற பெண்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அங்கே
வந்து அவர்களுக்கான சரியான ஊதியத்தை வழங்கி வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடியவராக மிளந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு தான் நாங்கள் தன்னம்பிக்கையோடு எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் வந்து உதவி செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அதிகளவாக சொல்லிக் கொள்ளுகின்றபடியும், அதாவது நாங்கள் எல்லாவற்றையும் நாங்களே தாழ்த்தி கொண்டு குறை கூறி கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையானது தாழ்வான கட்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும். அதை எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு நாங்கள் இவ்வாறான தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும். தொழில் முயற்சிகளில் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்ந்து வருவோம். அதனூடாக கிடைக்கப்பெறுகின்ற வருமானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வரும். இன்னும் நாங்கள் முதலீடுகளை போட்டுக்கொள்ளலாம். அந்த முதலீடுகளை நாங்கள் போட்டு நல்ல விதமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது இன்னும் அதிகளவான வருமானங்கள் எங்களிடம் கிடைக்கப்பெறும். அதே போல நிறைய நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் எதை வைத்துக் கொண்டு நாங்கள் பிழைக்க முடியுமோ, அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் செய்து இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ பழகி கொள்ள முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்து கொள்பவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டு தோட்டங்களை செய்யலாம். இன்னும் சுயதொழில் நிறைய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நல்ல விதமாக பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம். பெண்கள் என்று சொன்னால் இன்னும் இந்த கைவேலைகளை அதிகளவாக செய்து கொள்ளலாம். அழகு சாதன பொருட்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, இந்த தையல் வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் அதிக அளவில் முன்னெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வெளியிடங்களுக்கு அலைந்து சென்று வேலை செய்வதை விடக்கிறி வீட்டிலிருந்து எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நல்ல தொழில்களை நாங்கள் செய்து கொள்ள முடியும். அதனூடாக நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். அதே போல இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய நிலையை வந்து நாங்களே உருவாக்கிக் கொள்ளலாம். உண்மைதான். ஏனென்றால் அழகு சாதன பொருட்கள் என்று வருகிற பொழுதுதான் ஒரு சந்தோஷமான சிரிப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த சீனாக்கார கிரீமறை அமௌண்ட்டில் பல பெண்களுடைய நிறம் கருப்பாகவே இருந்திருக்கும். அதற்காக நீங்கள் எல்லாம் கோவிக்க வேண்டிய தேவையில்லை. என்றால் இந்த ஏரியதை சொல்லுகிறேன் என்றால் இந்த கற்றாழை வளர்ப்பு என்பது எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்தது. அதையெல்லாம் வளர்த்து நீங்கள் எல்லாம் அழகு முந்தின காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் அப்படி அழகாக இருந்தார்கள். அது கற்றாழை வளர்கிற பொழுது எப்படி அதனுடைய வீரம் அல்லது ஒரு கம்பீரமாக இருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கெல்லாம் எங்களுடைய இந்த முகங்களை பார்க்கிற பொழுது ஒரு நாள் சந்தோஷத்துக்காக எங்களுடைய ஒட்டுமொத்த அழகையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் முகம் மாத்திரம் வெள்ளியாக இருக்கும். ஏனைய காதை பார்த்தால் யானை கவுது போல கருப்பாக இருக்கும். இது ஒரு புறம் என்றால் நாங்கள் இந்த சுய தேவை பொருளாதாரம் அல்லது சுய தொழில் என்பவர்கள் இவற்றையும் செய்யலாம் என்பதற்கான உதாரணமாக நகைச்சியுடன் அதுக்காக நீங்கள் கோபித்து விடாதீர்கள் என்றால் நீங்கள் இயல்பிலே வெள்ளியாக இருப்பதனால். ஆகவே இன்னொரு விடயத்தை பார்க்கிறோம். பெரும்பாலான தொழில் முயற்சியாளர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கிறதுன்னு கேட்டால் இந்த கை கால்கள் சரியாக இருந்தால் மாத்திரமல்ல உடல் அங்கங்கள் சரியாக இருந்தால் தான் சுய தொழில் செய்யலாம் என்கின்ற ஒரு தாழ்வு மனச்சிக்கல் இருக்குது. நான் பார்த்த ஒருவர் சூசை முத்து என்றிருக்கக்கூடியவர் வட்டவாகல இரண்டு கால்களையும் யுத்தத்தில் இழந்தவர். இன்றைக்கு அவர் படகெடுத்து கொண்டு வந்து நடுக்கடலில் சென்று வலை வீசி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை நாங்கள் சிகரம் துறை நிகழ்ச்சி ஊடாக இணைத்திருந்தோம். அதில் பெருமகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல இன்றைக்கெல்லாம் அந்த அலிபாபா நிறுவனம் சொல்லக்கூடிய பொருட்களை கொள்வனை செய்து விநியோகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏக்மா. ஏக்மாவுடைய உடல் என்பது எப்படி இருந்தது என்பது யாருக்குமே தெரியாது. அதாவது அவ்வளவு தூரம் ஒரு மாற்று ஆற்றல் உள்ளவராக இருந்தார், மாற்றுத் திறனாளியாக இருந்தார், ஆனால் இன்றைக்கு சாதனையாளராக இருக்கும். ஆகவே இது இந்த உடல் அங்கங்கள் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் குறைகளாக இல்லை, அதையெல்லாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வென்று கொள்ளலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. இந்த சுய தொழில் அதனூடாக வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பது பற்றியாக திருக்குறளை முறை பார்த்துவிட்டு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். வள்ளுவர் சொல்லிவிட்டார், அந்த இப்பொழுதுமே பெண்களுடைய கண்களுக்கு ஒரு கூறிய வேல் போன்ற ஒரு வலிமை இருக்கிறது, அவர்கள் பார்ப்பவர்களுடைய உயிரை கொண்டு விடுவார்கள் சொல்லி. நீங்கள் ஆண்களை பொறுத்தவரையிலே அம்புகளாலும் விற்களாலும் ஆண்களால் அந்த பகைவர்களை கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது பெண்களுக்கு அவ்வாறு கூறிய கண்கள் அந்த கண்களாலே பார்ப்பவர்களை கொன்று விடுவார்கள். ஆகவே பல போர்க்களங்களிலே இப்படியான பெண்களை கொண்டு சென்று விட்டால் ஆயுதங்களே இல்லாமல் பல எதிரிகளை தோற்கடித்து விடலாம். நிச்சயமாக கிரியே, எனக்கும் கூட ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பேசுகின்ற போது. சரி, நாங்கள் இந்த வறுமை ஒழிப்பு அதாவது சுய தொழிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போது கிரி, இந்த வாழ்வாதாரத்துக்காக சில குடும்பங்களுக்காக இந்த அதாவது கால்நடைகளை வழங்குவார்கள். இன்னும் அதனை ஊக்குவிப்பதற்காக இந்த அதாவது பயிரிடக்கூடிய இந்த விதைகளை எல்லாம் வழங்கிக் கொள்வார்கள். இந்த கால்நடைகளை எல்லாம் வழங்குகின்ற போது அந்த வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் சில வேளைகளில் அந்த கால்நடைகளை எல்லாம் நல்ல விதமாக வளர்க்காமல் அதனூடாக நல்ல பயன்களை பெற்றுக் கொள்ளாமல் உடனடியாக ஒரு அவங்க அதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நிறுவனம் எங்களிடம் அதை தந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதிகமாக இன்னொருவர் அதை விலை பேசி வாங்குவாராக இருந்தால் அதை உடனடியாக விற்பனை செய்பவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அதாவது இந்த அனுபவம் நிறைய இருக்கிறது என்றால் ஒரு களப்பணியாளனாக அல்லது என்னுடைய அரச வேலை நிமித்தமாக அல்லது நான் செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக ஒரு ஊர்களுக்கு சென்று இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது வழமை. மூன்று மாதங்களுக்கு
கிழமைகளுக்கு முன்னொரு 30 கோழிகள் வளருங்கள் என்று கொடுத்துவிட்டால் அவர்கள் கிழமைக்கு ஒரு கோழியை நசுக்கி அவர்கள் குழம்பாக்கி விடுவார்கள். நாங்கள் கொடுக்க அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய நோக்கம் எதுவென்றால், நீங்கள் வீடுகளுக்குள்ளே கோழியை வளர்த்து அதை முட்டையெடுத்து அதை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை இன்னும் பெரிதாக நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் கோழிகள் முட்டையிடுவதற்கு முன்னர் அவர்கள் அதை கதையை முடித்து நறுக்கி அமைக்க விடுவார்கள். இது ஒரு அதே போல இந்த ஆடு மாடு வழங்குகிற பொழுது சொல்வார்கள், கொடுத்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து பார்க்கிற பொழுது மாட்டு கொட்டில் அல்லது ஆட்டு கொட்டில் இருக்கும், அங்கே ஆடும் இருக்காது மாடும் இருக்காது. என்னென்னு கேட்டால் அது நோய் வந்து செத்து போயிட்டு இருக்குது, அது இடி விழுந்துட்டு, அது பாம்பு கொண்டு போயிட்டு, புதிய புலி பிராணி போடுது, இப்படிலாம் சொல்லி அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய நோக்கத்தை சரியாக விளங்கி கொள்ளாதவர்களாக இருப்பதனால் தான் இன்றைக்கும் இந்த மக்கள் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு ஒரு சுயதேவை சுயதொழிலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த வளங்களை சரியான முகாமைத்துவத்தோடு பயன்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகரக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலர் ஒரு 5 ஆடுகளை கொடுத்தால் அந்த ஆடு 5 வருடங்களுக்கு பிறகு 150 ஆடாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய கிட்டித்தனமிக்க தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறானவர்களுக்கு இனிமேல் வறுமை என்பது ஏற்படாது. என்றால் 180 ஆடுகளிலே ஒரு 70 ஆடு 6 மாதத்துக்கு பிறகு குட்டி போடுமாக இருந்தால் அந்த 70 குட்டிகள் இன்னும் அந்த கூட்டத்தில் சேரும். இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் அது எதிர்காலத்துக்கு எங்களுக்கு ஆரோக்கியமாக. இதே போல இந்த பெரும்பாலானவர்கள் ஒரு சுயதொழில் முயற்சியாளன் தொழிலை ஆரம்பிக்கிற பொழுது அவனுடைய ஆரம்ப கட்டத்திலே அவனுக்கு சொல்லிவிடுவார்கள், இது சரிபெறாது தம்பி, இதை செய்யாது, இந்த நாடு நடப்புக்கு நீ தனியாக காசை கொண்டே போடாது, பேசாமல் ஒரே வேலையை பண்ணல. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிற பொழுது அவனுடைய முயற்சி என்பது இப்பான வார்த்தைகளாலே அடுத்தடுத்த நோக்கி நகர முடியாது. இவ்வாறு தொழில் முனைவோருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த சமூகம் அல்லது சொந்தக்காரர் அல்லது உறவினர்கள் அந்த தொழிலுக்கான நன்மை தீமை என்ன இருக்கிறது, எப்படி அதை நாங்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும், அதற்கான ஆலோசனைகளை வழங்கி ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் செய்யலாம். இது ஆரம்பிப்பதற்கு முன்னதே இதை செய்யாத அறியெல்லாம் குடும்பத்தில் ஒன்று ஒன்று தான் கொண்டு வந்து வர வேண்டாம், அது பிறகு செய்ய மனம் வருமோ? நிச்சயமாகத்தான் அங்கே வந்து திசை திருப்பவர்களாகத்தான் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாங்கள் ஊக்குவிப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவை ஏற்படுகின்ற போது அந்த முதலீடுகளையும் கொடுத்து வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கஷ்டப்பட்டு வறுமையாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பார்த்துக் கொள்வார்கள், குடும்பத்தில் சமூகத்தில் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருவார்கள். மற்றவர்கள் அதிகளவாக வேலை இல்லாமல் நிறைய கதைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். கிரி அந்த கதைகளை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே இருப்போமாக இருந்தால் எங்களை நாங்கள் தாழ்வாக வைத்துக் கொள்வோம், தாழ்வாக நினைத்துக் கொள்வோம். அது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்துவிட்டு ஆகா இது ஏதோ ஒரு தீமைக்குத்தான் சொல்லுகின்றார், நாங்கள் அதை நல்ல விதமாக எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் யோசித்து செயற்படுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையின் நல்ல வழிகளாக எடுத்து நாங்கள் அந்த தொழில்களை எல்லாம் செய்வோமாக இருந்தால் நாங்கள் நல்ல விதமாக முன்னேற முடியும். சுய தொழிலாளர்கள் சுய தொழில் முயற்சியாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்கள் கடந்து வந்த பாதை அவர்கள் சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்னும் இன்னும் வரப்போகிறவர்கள் எவ்வாறான விடயங்கள் எல்லாம் கவனத்தில் செலுத்த வேண்டும், இந்த சமூகம் அவர்களுக்கு எவ்வாறான வகையில் உதவி செய்ய வேண்டும், அவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வாறு செய்வதனூடாக இந்த வறுமை நிலையை நாங்கள் எப்படி களைந்து கொள்ளலாம் என்கின்ற பல்வேறுபட்ட விஷயங்களை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கு தேவையான விடயம் கூட சுயதேவை பொருளாதாரம் அல்லது சுய தொழில் முனைவோரை உருவாக்குதல் என்பது மிக முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை கட்டமைத்துக் கொள்வோம் என்பதை இந்த காலையிலேயே சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி உடைந்திருந்த ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சி தரமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைவிட்டு செல்லப் போகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டு செல்லும் நாங்கள் நான் என்று மன்புடன் போன்ற சாக்ரிஷாந்த் மற்றும் நான் வனோஜிகா சுரேஷ். வணக்கம்.